அனைவருக்கும் அன்பு வணக்கம் நவராத்திரியை பற்றிய சிறப்பு தகவல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது முனைவர் உமா பொதுவாக நவராத்திரி என்பது புரட்டாசி அமாவாசையான மகாலய அமாவாசை என்று தொடங்கி அதற்கு பின்வரும் ஒன்பது நாட்கள் தேவிக்காக விரதமிருந்து வழிபடுவதே நவராத்திரி முறையாகும் இது உலகெங்கும் பறந்து வாழும் இந்துக்களால் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அசையா பொருள் பரம்பொருள் என்றும் அசைவுடைய செயல் சக்தி என்றும் கூறப்படுகிறது பொதுவாக சிவராத்திரி கிருஷ்ண ஜெயந்தி ராம நவமி போன்ற விழாக்கள் ஒரு நாள் விசேஷமாக கொண்டாடப்படும் ஆனால் சக்தி வழிபாடு மற்றும் நவராத்திரி என்ற பெயரில் ஒன்பது நாள் விழாவாக கொண்டாடப்படுகின்றது அம்பிகையே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று மூன்று வகையான தேவிகளாக மூன்று நாட்களாகவும் இறுதியில் பத்தாம் நாள் அம்மனை துர்கையாகவும் சிம்ம வாகனத்தில் ஊர்வலமாக கொண்டு சென்று வழிபடுவதே நவராத்திரியின் சிறப்பம்சமாகும் அம்சமாகும் மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டீஸ்வரி போன்ற தேவியரின் மந்திரங்களை ஒன்பது நாளும் சொல்லி பூஜை செய்வது நலமாகும் ஒன்பது நாளும் விரதம் பிறந்து அன்னை வழிபடுவது கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடும் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் ஊங்கும் பொதுவாக அம்பாள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியின் வடிவமாக இருப்பதாக இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இச்சாசக்திக்கு என்று மூன்று நாட்களும் கிரியாசக்திக்கு என்று மூன்று நாட்களும் ஞானசக்திக்கு என்று மூன்று நாட்களும் வகையில் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் முதல் இச்சை பிறக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் பிறக்க வேண்டும் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் அதுவே கிரியாசக்தியாக சொல்லப்பட்டது அதற்கப்பறம் அந்த செயலிலிருந்து நாம் பெறக்கூடிய அனுபவமே ஞான சக்தியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆக ஒரு செயலை செய்வதற்கு இன்று மூன்று சக்திகளும் ஆகும் ஆக இந்த மூன்று சக்திகளுக்கு என்று மும்மூன்று நாட்களாக சேர்த்து ஒன்பது நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது இறுதியாக பத்தாம் நாளன்று அம்பிகையை துர்கையின் வடிவமாக ஏற்றுக்கொண்டு சிம்ம வாகனத்தில் ஆரோகணம் செய்து இறுதியாக வழிபாட்டை பூர்த்தி செய்கின்றோம் ஆண்டுக்கு இருமுறை நவராத்திரி கொண்டாட வேண்டும் என்று தேவி புராணம் கூறுகிறது சித்திரையில் வரும் நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி என்றும் புரட்டாசியில் வரும் நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி என்றும் பெயர் இவ்விரு காலங்களும் எவனுடைய கோரை பொருட்களுக்கு சமமாகும் கோடை குளிர் என்று பருவ காலம் பொழுது நோய் நொடிகள் அதிகமாக பரவுகின்றது இந்த நோய் தொற்றிலிருந்து மனிதனை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இந்த பருவ காலத்திலிருந்து மனிதனை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது ஏன்னு பார்த்தோம்னா அந்த நேரங்களில் மிகவும் சத்தான உணவுகளாக புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுகளை பிரசாதமாக கொடுப்பதன் மூலமாக இந்த நோய் தொற்றை தடுக்க முடிகிறது அது இந்த மஞ்சள் கலந்த நீரை வந்து வீடெங்கும் தெளிப்பதன் மூலமாகவும் வீட்டை ரொம்ப சுத்தபத்தமாக வைத்துக்கொள்வதன் மூலமாகவும் அருகில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து சுத்தபத்தமாக குளித்து கோவிலை வளம் வருவதன் மூலமாக வந்து நம்மை நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதே இது முக்கியமான கான்செப்ட் அம்மன் விரும்பும் நவராத்திரி அம்பாளுக்கு மிகவும் விருப்பமான பண்டிகை பகலும் இரவுமாக ஒன்பது நாட்கள் பூஜை செய்வது நவராத்திரி விரதம் நவராத்திரி கொண்டாடவில் குடும்பத்தில் பெரியவர் முதல் சின்னஞ்சிறியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் இதனால் ஒற்றுமை மரியாதை பக்தி உணர்வு அதிகமாகும் நிவேதன பொருட்கள் விதம் விதமாய் செய்வதால் சமையல்களை போற்றப்படுகிறது விதவிதமான வேடங்கள் போடும் பொழுது அம்மனுக்காகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் ஒப்பனை செய்யும் பொழுது ஒப்பனை திறன் இவை அனைத்து நாளும் மன மகிழ்ச்சியும் பாராட்டும் கிடைக்கும் பூஜை மகிமையால் மனை சிறக்கும் மகாசக்தியர்களால் அருளால் மங்களம் பெருகும் நினைத்தது நிறைவேறும் எனவேதான் நவராத்திரி சுபராத்திரி என்று கொண்டாடப்பட்டு வருகின்றது நவராத்திரி பூஜையை தெய்வங்களும் தேவர்களும் கூட செய்து பலன் பெற்றுள்ளனர் நாரதர் அறிவுரைப்படி ராமர் கடைபிடித்து ராவணனை அழித்து சீதையும் மீட்டு வந்தார் கண்ணபிரான் சீமந்தக மணி காரணமாக அடைந்த அபவாதம் இப்பூஜை செய்வதால் நீங்கியது பஞ்சமாண்டவர்கள் போரில் வென்றதும் இந்த பூஜை செய்ததால்தான் என்று சொல்லப்படுகிறது தீய சக்தி மேலோங்கும் பொழுது காத்திட வேண்டினால் அம்பாள் சண்டிகையாக ஒன்பது கோடி வடிவங்கள் எடுத்து தீயமையை அழித்து நன்மை செய்வாள் என தேவி மகாத்மியம் கூறுகிறது நவராத்திரியில் ஒன்பது நாட்கள் பூஜை விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இயலாதவர்கள் அஷ்டமி நாளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்யலாம் விஜயதசமி தினத்தில் அம்பிகை அசுரர்களை அடித்து வெற்றி வாகை சூடினால் ஆணவம் சக்தியாலும் வறுமை செல்வத்தினாலும் அறியாமை ஞானத்தினாலும் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய தினம் என்பதால் வீரம் செல்வம் கல்விக்குரிய தேவியரான துர்க்கை லட்சுமி சரஸ்வதி என முப்பெரும் தேவியருக்கும் உரியதாக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அன்றைய தினம் புதிதாக தொடங்கும் எந்த காரியங்களும் எளிதாக வசம்பாகும் என்பதும் ஐதீகம் அன்று அபிராமி அந்தாதியினை படிப்பது மிகவும் சிறந்த பலனை கூடும் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் தேவி ஒவ்வொரு ரூபங்களாக அலங்கரித்து நாம் வழிபட வேண்டும் கொழு வைப்பது என்பது நவராத்திரியில் விஷயமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்னென்னு பார்த்தோம்னா முதல் மாவு அடியில் இருந்ததால் முதல் படியிலிருந்து ஒன்பது படிகள் வரை கொழு வைத்து கொண்டாடப்பட்டு வருகின்றது முதல் ஒன்பது நாட்களிலும் துர்கை லட்சுமி சரஸ்வதி போன்ற தேவியரை ஒன்பது அவதாரங்களாக அலங்கரித்து போற்றி பூஜை செய்து வழிபடுவதல் வேண்டும் விஜயதசமி என்று காலையில் சுவையில் உணவு பதார்த்தங்கள் தயார் செய்து சக்திக்கு நிவேதித்து நவமியில் வைத்துள்ள புத்தகம் இசைக்கருவிகளை பாராயணம் செய்து குடும்ப அங்கத்தின் பூஜையை பூர்த்தி செய்யலாம் ஆகவே சகல வளங்களையும் அளிக்கும் நவராத்திரி விழாவை கொண்டாடி தேவி அரளைப் பூரணமாக பெறுங்கள் என்று சொல்லி வாழ்த்த முனைவர் உமாமேஸ்வரி நன்றி வணக்கம்